எல்லா பேரும் அவன் வகுத்தில் அவங்க அம்மா வயிற்றில் 10 மாதம்தான் இருக்க முடியும். எவ்வளோ பெரிய ஜாதிக்காரனாக இருந்தாலும் 10 மந்த்ஸ் தான், 12 மாதம் எவனாவது இருக்க முடியுமா? நான் எவ்வளோ பெரிய ஜாதிக்காரன், நான் ஒரு 12 மந்த்ஸாக எங்கள் அம்மா வயிற்றில் நான் இருந்துட்டு தான் வருவேன் அப்படின்னு அடம் பிடிச்சா அவங்க அம்மாவும் ஆபத்து, அவனுக்கும் ஆபத்து. ஒரு சில பேர் முன்ன பின்னா பிறப்பாங்க, ஒரு 7 மாதத்தில் சில பேர் பிறந்துடுவான். அந்த அம்மா ரேஷன் வாங்குறதுக்கு பையன் வச்சுட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன், அந்த நேரத்தில் வலி வந்துடும். அங்கே நான் 4 பேர் வேட்டியும் சேலையும் இப்படி சுற்றி விட்டு அங்கே நான் பிறந்துடுவேன் 7.5 மாதத்தில். யார் ஜெயக்குமார் மாதிரி குறிப்பு, இதெல்லாம் அவசரத்துக்கு பிறந்தது. 4 பேர் குத்துச்சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான், பாக்ஸிங் போட்டுக்கிட்டு இருக்கான், போய் பார்த்துட்டு நல்லா போடுறீங்கன்னு கை கொடுத்துட்டு வர வேண்டியதான. இவரும் கையில் ஒரே மாட்டி அத்துஸ்கா. அந்த பாக்ஸிங் போடுறவங்க மட்டும் ஏதோ ஒரு கோபத்தில் ஒரு ஓங்கி ஒரு போடு போட்டிருந்தான்னா அவருக்காக தான் இறுதி நிகழ்ச்சியார். இப்படியே எல்லா வேலையும் செய்வீங்களேன். ஒருத்தர் சாக்கடை அள்ளிட்டு இருக்காரு, பார்க்குறீங்க, போய் இறங்கு அள்ளு. அப்பனி மனுஷன் பாக்ஸிங் போடுற இடத்துல வந்து பாக்ஸிங் போட்டுவிட்டு போகிறத பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க சுசிலாம்மா லட்சுமண் சுருதி ஆர்கெஸ்ட்ராவில். பேசாமல் உட்காந்து கேட்டுட்டு முடிஞ்சால் பாடு இல்லாட்டி விட்டுரு. சுசிலாம்மா அன்னைக்கு நிறுத்தினது தான் பாட்டை, இனிமேல் நான் மேடைக்கே வல்லப்பான்ட்டாங்க. டி ஜெயக்குமார் வந்து கூட மைக்க பிடிச்சி ஆசை தரும் பார்வையில் எல்லாம் 1000 என்ன வரும் வரும் வரும். எம்ஜிஆர் அப்படியே துள்ளிட்டாரு அடியிலிருந்து, எங்க மணல்ல இருந்து யாருறாங்க என் பாட்டை பாடி. அவர் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்திலையும் டக்கு டக்குன்னு அவர் தான் பதில் சொல்லுவார், உடனே பதில். திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் ஊட்டிக்கு சென்ற போது ஒரு பையனுடைய கால்களில் ஒரு பையனை கூப்பிட்டு காலில் இருக்க செருப்பை கழட்ட சொன்னார். அவர் செருப்புக்கும் காலுக்கு இடையில ஒரு குச்சி போயிருச்சான். குச்சி ஏதோ ஒரு இடத்துல ஒரு வண்டு கடிக்குது, நான் அந்த இடத்தையெல்லாம் சொல்ல விரும்பல. ஏதோ ஒரு எறும்பு அந்த இடத்துக்கு போயிருச்சுன்னு வச்சுக்கிறீங்க, கடிக்குது, என்ன செய்வீங்க? அந்த பையனை கூப்பிட்டு இந்த வேட்டி, நான் அதுக்கு மேலே விளக்கம் சொல்ல விரும்பல. ஆர்கே நகரில் என்ன ஒருத்தர் ஜெயிச்சார், யார், புன்னகை மண்ணே பூவிலி கண்ணே. அவர் எங்கே கிடக்கிறாருன்னே தெரில, தூக்கி போட்டாங்க குப்பை தொட்டில். ஆகாகா ஓகாகா எல்லா பேசினாலும் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லுவார், உங்களுக்கு அறிவே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படியா சொல்கிறாங்க, இருக்கட்டும் இருக்கட்டும், அது எல்லாத்தையும் தெரிஞ்சதானே அதான் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே சிரிப்பேன். அவரும் ஜெயிச்சார், எப்படி ஜெயிச்சார் அப்படிங்கிறது மாதிரி தான் இந்த அந்த ஆர்கே நகரில் டிடிவி தினகரனுடைய வெற்றியை போல தான் நாங்குநேரி விக்கிரவாண்டியினுடைய வெற்றி. விஜய் வீட்டில் வருமான வரித்துறை ரெய்டு, என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னால், அவர் இது பழிவாங்கும் நடவடிக்கை அல்ல. உன்னை கேட்டாங்களா, அப்போ இதிலிருந்து என்ன அர்த்தம், இது பழிவாங்கும் நடவடிக்கை தான் அப்படின்னு. ஏன், ரஜினிகாந்த் அவர்களுக்கு வருமான வரித்துறை ரத்து, அனைத்து வழக்குகளும் ரத்து. ஏன், அவர் அப்போ இருந்து அப்படியே மோடிக்கு பஜனை பாடிக்கிட்டே இருக்கார், இப்போ வளர்ச்சி மாட்டிட்டார். குடியுரிமை சட்டம் பெரியார் அவர்கள் சேலத்தில் ஒரு ஊர்வலம் போனாங்க, துக்ளக் பத்திரிக்கா, துக்ளக் பத்திரிக்கை படித்தா அவன் அறிவாளே, முரசொலி பத்திரிக்கை படித்தா அவன் திமுகக்கார, பெரிய கண்டுபிடிப்பு. நெஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான், மக்கள் கருணையினால் அவர் நெஞ்சில் நிறைந்தார், அண்ணா என்றெல்லோரும் அழைக்க வந்தார், 1000 தலைமுறை தழைக்க வந்தார், அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம், அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம், அண்ணா. கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, மக்கள் உள்ளம் குடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே, கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே. ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின், நம் கழகம் காக்கும் ஸ்டாலின், கலைஞர் படையின் தளபதி, நல்ல இதயங்களுக்கு அதிபதி. ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின், நம் கழகம் காக்கும் ஸ்டாலின்.
எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம். அல்லாஹ்வின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி, அல்லாஹ்வின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி, எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம். அப்ப அனிஃபாயா பாடுவாரு, கல்லாக படுத்திருந்து கழித்தவர் யாரும் இல்லை அப்படின்னு கூட பாடுவார். அந்த பாட்டு ரிலீஸ் ஆகி, படமும் ரிலீஸ் ஆகி பாட்டு வந்துருச்சு. அப்போ கண்ணதாசனும் தலைவர் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. ஒரு பத்திரிகைக்காரன் வந்து கேட்குறான், யார்கிட்ட, கவியரசு கண்ணதாசன்கிட்ட, இஸ்லாமியர்கள் மகிழ்ந்து கொண்டாடுகிற ஒரு திருவிழாவுக்கு எல்லோரும் கொண்டாடுவோம்ங்கிற வார்த்தையை ஏன் போட்டீங்க? இஸ்லாமியர்கள் கொண்டாடுவோம் அப்படின்னு தானே போட்டிருக்கணும். அங்கே எல்லாருமா கொண்டாடிட்டு இருந்தாங்க, ஏன் எல்லோரும் என்ற வார்த்தையை போட்டிங்கன்னு கேட்டார் ஒரு பத்திரிகை நிருபர் கண்ணதாசன். இஸ்லாமியர்கள் கொண்டாடுவோம் அப்படின்னு இருந்திருக்கணும், ஏன் எல்லோரும்னு போட்டிங்க? கண்ணதாசன் என்ன மூடில் இருந்தாரோ, நான் அதுக்கு மேலே விளக்கம் சொல்ல விரும்பலை. அவர் பதில் சொல்லணும்னு நினச்சிருப்பார், ஆனால் அப்படியே பார்த்தாரு. பக்கத்தில் தன்னுடைய நண்பர் என் தானே தலைவர் டாக்டர் கலைஞர் அப்படி பார்க்குறாரு. தலைவர் அதுக்கு பதில் சொன்னார், என் நண்பன் கண்ணதாசன் எல்லோரும் கொண்டாடுவோம் ஏன் என் அந்த வார்த்தையை போட்டார்னா, இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தும் போது அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். கலெக்டர், ஒரு இஸ்லாமிய சகோதரர், அந்த கலெக்டர் ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு பியூனும் இஸ்லாமியர், ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தொழுகை நடத்துகிறாங்க. இஸ்லாமிய சகோதரராக இருக்கக்கூடிய கலெக்டர் ஆஃபீஸில் பியூனாக இருக்கிறவர் முன்னால் தொழுகை நடத்திட்டு இருக்கார், அவருக்கு பின்னாடி கலெக்டர், இஸ்லாமிய சகோதரர் கலெக்டர் தொழுகை நடத்தும்போது அந்த ஆஃபீஸ் பியூனோட கால் கலெக்டரின் தலையின் மீது படுகிறது. இறைவனின் முன்னால் கலெக்டராக இருந்தாலும் பியூனாக இருந்தாலும் இறைவனின் முன்னால் சமம், அனைவரும் சகோதரர்கள் என்று உலகத்திற்கு கற்றுக் கொடுத்த மதம் அல்ல இஸ்லாம், அது மக்கள் வாழ்கின்ற மார்க்கம் என்று பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுத்த ஒரு தலைவன் நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞர். அப்படிப்பட்ட இஸ்லாம் மார்க்கமாக இருந்தாலும், இந்து மார்க்கமாக இருந்தாலும், கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், இந்த ராயபுரம் பகுதியில் எல்லாம் ஒன்றா தான் வாழ்ந்துட்டு இருக்கான். யாராவது பக்கத்தில் உட்காந்துருக்கிறது யாருன்னு கேட்டு உட்காந்திங்களா, யாரியா நீ முஸ்லீமா, அது தெரிஞ்சிருந்தால் நான் உட்காந்துருக்க மாட்டேன். யாராவது கேட்டீங்களா, இந்த விபூதி அடித்து குங்குமத்தை வள்ளச்சி மாட்டியிருக்காரு, உட்காந்துருக்காரு, பக்கத்தில் பாய் உட்காந்துருக்காரு, ஏதாவது வஞ்சகம் இருக்கா, அதுக்கு பக்கத்தில் நெத்தியில் நெஞ்சில் கிராஸ் போட்டு ஒருத்தர் உட்காந்துருக்காரு, யாராவது பக்கத்தில் இன்னொரு மதத்துக்காரன் உட்காந்துருக்கன்ட்டு ஒரு கூச்சமோ அல்லது ஒரு வெறுப்போ இல்லை. என்ன காரணம்னா, அனைத்து மதத்தினரையும் தமிழர்களாக ஒன்றுபடுத்திய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். யாரு மேலே கீறினாலும் ரத்தம் ஒன்று தான், ஆக மொத்தம் பிறந்ததெல்லாம் பத்தாம் மாதம்தான். யாரு, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், எல்லா பேரும் அவன் வகுத்தில் அவங்க அம்மா வயிற்றில் பத்து மாதம்தான் இருக்க முடியும். எவ்வளோ பெரிய ஜாதிக்காரனாக இருந்தாலும் 10 மந்த்ஸ் தான், 12 மாதம் எவனாவது இருக்க முடியுமா? நான் எவ்வளோ பெரிய ஜாதிக்காரன், நான் ஒரு 12 மந்த்ஸாக அது எங்கள் அம்மா வயிற்றில் நான் இருந்துட்டு தான் வருவேன் அப்படின்னு அடம் பிடிச்சா அவங்க அம்மாவும் ஆபத்து, அவனுக்கும் ஆபத்து, ரெண்டு பேரும் அவுட் ஆகிட வேண்டியதுதான். அல்லது தாழ்த்தப்பட்ட ஜாதி என்று சொல்லப்படுகிறவங்க 3 மாதத்தில் 4 மாதத்தில் எவனாவது பிறந்திருக்கானா? 10 மந்த்ஸ். ஒரு சில பேர் முன்ன பின்ன பிறப்பாங்க, ஒரு 7 மாதத்தில் சில பேர் பிறந்துடுவான். அந்த அம்மா ரேஷன் வாங்குறதுக்கு பையன் வச்சுட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன், அந்த நேரத்தில் வழி வந்துடும், அங்கே நான் 4 பேர் வேட்டியும் சேலையும் இப்படி சுற்றி விட்டு அங்கே நான் பிறந்துடுவேன் 7.5 மாதத்தில். யார், ஜெயக்குமார் மாதிரி குறிப்பு, இதெல்லாம் அவசரத்துக்கு பிறந்தது. எந்த நேரமும் எந்த வேலையை எப்போ செய்யணும் கதையே கிடையாது. 4 பேர் குத்துச்சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான், பாக்ஸிங் போட்டுக்கிட்டு இருக்கான், போய் பார்த்துட்டு நல்லா போடுறீங்கன்னு கை கொடுத்துட்டு வர வேண்டியதானே. இவரும் கையில் ஒரே மாட்டி அத்துஸ்கா. அந்த பாக்ஸிங் போடுறவங்க மட்டும் ஏதோ ஒரு கோபத்தில் ஒரு ஓங்கி ஒரு போடு போட்டிருந்தான்னா, அவருக்காக தான் இறுதி நிகழ்ச்சியார். போக வேண்டியதுதான், ஒரு நிகழ்ச்சிக்கு போங்க, பாராட்டுங்க, பாக்ஸிங் நல்லா போடுறவருக்கு கை கொடுங்க, மெடல் கொடுங்க, வந்துருங்க. இப்படியே எல்லா வேலையும் செய்வீங்களே. ஒருத்தர் சாக்கடை அள்ளிகிட்டு இருக்காரு, பார்க்குறீங்க, போய் இறங்கு அல்லு, அப்பனி மனுஷன்,
பாக்ஸிங் போடுற இடத்துல வந்து பாக்ஸிங் போட்டுவிட்டு போகிறத பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க சுசிலா அம்மா லட்சுமண் சுருதி ஆர்கெஸ்ட்ராவில். பேசாமல் உட்காந்து கேட்டுட்டு முடிஞ்சால் பாடு இல்லாட்டி விட்டுரு. சுசிலா அம்மா அன்னைக்கு நிறுத்தினது தான் பாட்டை. இனிமேல் நான் மேடைக்கே வல்லப்பான்ட்டாங்க. அவங்க பாடுற மனுஷியை ஒரு நல்ல மனுஷியை இப்படியா ரிட்டையர் ஆகி உட்கார வைக்கிறது. அந்த அம்மா பாட்டுக்கு பாடிக்கிட்டு இருந்தாங்க அருமையான பாட்டு. ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். லட்சுமண் சுருதி ஆர்கெஸ்ட்ராவில் அழகாக அந்த ஸ்கேலை பிடிச்சி டர 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 டிங் டிங் டங் டிங் டங் டிங் டண்ட டிங் டண்ட டிங் டங் டிங் டி 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 டன் 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 டட டன் அப்படின்னு சுசிலாமா ஆடலுடன் பாடலை கேட்டு ரச அழகாக பாடுறாங்க. டி ஜெயக்குமார் வந்து கூட மைக்கை பிடிச்சி ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் என்ன வரும் வரும் வரும். எம்ஜிஆர் அப்படியே துள்ளிட்டாரு அடியில இருந்து எங்க மணல்ல இருந்து. யாருறாவே என் பாட்டை பாடி நான் பாடுறப்ப தேட்டரே கைதட்டுச்சு. இந்த பாட்டை குல பண்றதுக்குனே நான் ஆரம்பிச்ச கட்சியில ஒரு மந்திரியா சரி அந்த பாட்டை தான் குல பண்ணாரு. அருமையான மெலடி சாங் அன்பே வாழ. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கண் தேடுதே சொர்க்கம் கை மூடுதே வெக்கம் பொன்மாலை மயக்கம் பொன்மாலை மயக்கம். டிஎம் சவுந்தரராஜன் ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே பூரண நிலவோ புன்னகை மலரோ அழகினை வடித்தேன் அமுதத்தை குடித்தேன். பல் இருந்தால் பக்கோடா தின்னு இல்லாட்டி ஊற வச்சு சாப்பிடும். பல் தான் இல்லையே எதுக்கு பக்கோடா திங்கண்ணா. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கண் தேடுதே சொர்க்கம் கை மூடுதே வெட்கம் பொன்மாலை மயக்கம் பொன்மாலை மயக்கம். சன் 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 சன். டிஎம் சவுந்தரராஜன் எடுக்கணும் முந்திரிக்கோட்டை ஜெயக்குமார். ராணியின் முகமே ரசிப்பதில் சுகம் அந்த அம்மா ஐயாஜோ அம்மா ஐயா யாரா டே ஏண்டா எனக்கு இப்படி ஒரு சோதனை. டி எஸ் பாலையா சொல்லுவார்ல என்னடா இந்த பாண்டிய நாட்டிற்கு வந்த சோதனை. அது மாதிரி சுசிலா அம்மாவுக்கு ஒரு சோதனையை கொடுத்து வேதனையில் மாற்றி எந்த வேலையில் ஈடுபடணுமோ அந்த வேலையில் ஈடுபட்டு இல்லாட்டி விட்டுருங்க. டி ஜெயக்குமார் அவர்களுக்கு நான் பணிவான ஒரு வேண்டுகோள் இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் மூக்க நுழைக்கிற ஆள் எப்படி இருப்பானோ எதுக்குமே லாயக்கில்லாத ஆளாக இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மந்திரி தான் இந்த ராயபுரத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர். அவருக்கு இதுதான் கடைசி சட்டமன்ற பொறுப்பு. 2021 ஒரு மாபெரும் தோல்வியை சந்திக்கப் போவது டி ஜெயக்குமார். காரணம் தளபதியினுடைய தலைமையிலே தமிழகமே இன்று திரண்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி எப்படி இருக்கு? ஒரு வகுப்பில் டிஓ இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்திருக்காரு வகுப்பு மாவட்ட கல்வி அதிகாரி. அந்த வாத்தியார் சொல்லியிருக்கார் டே அதிகாரி வரப்போகிறார் ஒழுங்காக கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் தெரியுதா. அதில் ஒரு பையன் முன்னாடி யூனிஃபார்ம் போட்டு ஜம்முன்னு உட்காந்துருந்தேன். வந்தோன்னே சார் கேள்வி கேளுங்க. தமிழ் வாத்தியார் ராமாயணத்தில் கேள்வி கேட்குறார் ஜனக மகாராஜனின் வில்லை ஒடித்தது யார் அப்படின்னு கேட்குறார். ஒரு பய எந்திரிச்சான் சொல்கிறா ஜனக மகாராஜனின் வில்லை ஒடித்தது யார் அவன். நான் இல்லை சார் எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை சார்ன்றான். ஹெட்மாஸ்டர் வாத்தியாரை பார்க்குறாரு என்னடா இது
ஜனக மகாராஜனுடைய வில்ல ஒடிச்சது யாருன்னா நான் இல்லைங்கிறேன். என்னையா பாடம் நடத்தினேன் வாத்தியார், அவன் ரொம்ப நல்ல பையன் சார், அவன் ஒடிச்சிருக்க மாட்டான், வேற பையன் ஒடிச்சிருப்பான் சார். டிஓ ஹெட்மாஸ்டர் பார்க்குறார், என்னடா வாத்தியார், என்னடா பையா, என்னது அப்படின்னு ஹெட்மாஸ்டர் பார்க்குறார். ஹெட்மாஸ்டர் சொல்கிறாரு, இந்த வகுப்பில் இருக்க பையனை ஒடிச்சிருக்கவே மாட்டாங்க சார், யாரோ ஒரு கிறுக்கு வாத்தியார் தான் உடச்சிருப்பேன் அப்படின்ட்டுருக்கார். யார் ஹெட்மாஸ்டர். டிஓ பார்த்துட்டு, என்னடா பள்ளிக்கூடமே மெண்டல் பள்ளிக்கூடமாக இருக்கு, ஹெட்மாஸ்டருக்கே பதில் தெரியல அப்படின்ட்டு டிஓ போகிறப்ப சொல்லிட்டு போயிருக்காரு, ஜனக மகாராஜனுடைய வில்ல ஒடிச்சது ராமன் ஒரு வேலைக்கும் தெரியாமல் போச்சுன்னு. ஜனக மகாராஜனுடைய வில்ல ஒடிச்சது ராமன், டிஓக்கு தெரியல, ஹெட்மாஸ்டருக்கு தெரியல, வாத்தியாருக்கு தெரியல, பயலுக்கும் தெரியல. இன்றைக்கி டிஓ யார், எடப்பாடி பழனிசாமி. வாத்தியார் ஹெட்மாஸ்டர் யார், டி ஜெயக்குமார். வாத்தியார் யார், ராஜேந்திர பாலாஜி. பயல்கள்லாம் யார், நம்ம. டாப் டு பாட்டம் இன்றைக்கி ஒன்றும் சரியில்லாத கேஸு. எடப்பாடி பழனிசாமி எப்படி முதலமைச்சர் ஆனாருங்கிறத நான் எத்தனை மேடையில் சொன்னாலும் நீங்கள் திருப்பி திருப்பி அதை கேட்டுத்தான் ஆகணும். என்ன காரணம், ஜெயலலிதா அம்மா அந்த அப்பல்லோ ஆஸ்பத்திரியில் இருந்த அந்த 75 நாட்கள் தமிழக மக்களை எப்படி முட்டாள்கள் ஆக்கினார்கள் அப்படிங்கிறதுக்கு வேறு உதாரணமே சொல்ல தேவையில்ல. 15 பேர் அந்த அப்பல்லோ ஆஸ்பத்திரி வாசலில் நின்றுக்கிட்டு, அம்மா அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்க, அப்படி செய்கிறாங்க, சிஆர் சரஸ்வதினு ஒரு அம்மா, அம்மா இட்லி தின்னாங்க, இடியாப்பம் சாப்பிட்டாங்க, தேங்காய் சட்னியை நான் தான் புதமாக ஊற்றி கொடுத்துட்டு வந்தேன், அம்மா அப்படி தின்னாங்க நினச்சா அந்த அம்மா, அது இப்போ எங்கே தேங்காய் சட்னி ஆட்டிக்கிட்டு இருக்கோ பாவம் அந்த அம்மா. பொன்னையன், பெரிய பெரிய ஆளுகள்லாம் வந்து அப்படி இருக்காங்க. எங்கள் திண்டுக்கல் சீனிவாசன் அம்மா வந்து நல்லா சாப்பிட்டு ஜூஸ்லாம் குடித்தாங்க, இப்போ தான் சோறு சாப்பிட்டு வந்தாங்க. யார், திண்டுக்கல் சீனிவாசன். ஒரு 75 நாள் கழிச்சு அந்த அம்மா இறந்த பிறகு, அப்படிலாம் எதுவுமே நடக்கலைங்க, அந்த அம்மா எதுவுமே சாப்பிடல தெரியாதுன்னு சொல்லிட்டோம், நாங்கள் பொய் சொல்லிட்டோம் யான்னார். யார், திண்டுக்கல் சீனிவாசன். இப்படி ஒரு கேவலங்கட்ட நிலையில் இருந்த அந்த ஜெயலலிதா அவருடைய மரணம் இன்னைக்கு எப்படி நடந்தது என்று சொல்வதற்கு துப்பில்லை. அம்மாவின் ஆட்சி, அம்மாவின் ஆட்சி, அம்மாவின் ஆட்சி. யார், எடப்பாடி பழனிசாமி. முந்தானால் எம்ஜிஆருடைய பிறந்த நாளில் பேசுகிறாரியா சேலத்தில், எடப்பாடி பழனிசாமி என்ன பேசுனார் தெரியுமா, எம்ஜிஆர் அவர்கள் எப்படிப்பட்ட கருத்துக்களை இந்த நாட்டுக்கு சொன்னார் என்றால், உங்களுக்காண்டியே எம்ஜிஆர் படிச்சிருக்காருயா பாட்டு, நாங்கள் சொல்லலை, ஜெயா டிவியில் போட்டு காட்டினேன். ஜெயா டிவியில் என்ன பாட்டை போடுறாங்க தெரியுமா, எம்ஜிஆர் பாடின பாட்டு, சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார், ஒரு மானம் இல்லை அதில் ஈனம் இல்லை, அவர் எப்போதும் வால் பிடிப்பார். இந்த பாட்டு பாடுறாங்க, எந்த காட்சியை ஜெயா டிவியில் காமிச்சாங்க தெரியுமா, சசிகலா அம்மா காலில் எல்லாம். அதில் சேருக்கு அடியில் எடப்பாடி பழனிசாமி பூந்து போகிறப்ப இந்த பாட்டை போடுறேன், எது, சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார், ஒரு மானம் இல்லை அதில் ஈனம் இல்லை, அவர் எப்போதும் வால் பிடிப்பார், முன்பு இயேசு வந்தார் பின்பு காந்தி வந்தார், இந்த மானிட திருந்திட பிறந்தார், இவர் திருந்தவில்லை மனம் வருந்தவில்லை, அந்த மேலோர் சொன்னதை மறந்தார், அந்த மேலூர் சொன்னதை மறந்தார். சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார்னு நாங்க பாட்டில் போடல, எங்க கலைஞர் டிவியில் காட்டல, சன் டிவியில் காட்டல, ஜெயா டிவியில் எம்ஜிஆர் பாட்டை போட்டு ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி சசிகலாவின் கால்களில் விழுந்து கதறி அழுகிற காட்சியை காமிச்சாங்களே, வெக்கமா இல்ல? கும்மா பேர்ல இருக்க டிவியில், ஜெயா டிவியில், அசிங்கமாக எடப்பாடி பழனிசாமி நேரம் வேட்டையை கழட்டி போட்டு போயிருக்கணும் யார் செல்வம்பாளையத்துக்கு. என்ன ஒரு ஆட்சி இது, கேடு கட்ட ஒரு ஆட்சி.
எங்கள் தளபதியை பார்த்து நாக்கு மேலே பல்ல போட்டு பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் மரியாதைக்குரிய மீன்வளத்துறை அமைச்சர் டி ஜெயக்குமாருக்கும். அவர் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்திலையும் டக்கு டக்குன்னு அவர் தான் பதில் சொல்வார். உடனே பதில் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் ஊட்டிக்கு சென்றபோது ஒரு பையனுடைய கால்களில் ஒரு பையனை கூப்பிட்டு காலில் இருக்க செருப்பை கழட்ட சொன்னார். எல்லாம் வைரலாக வீடியோ வாய்ப்புச்சு. அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கணும்? ஒரு முதலமைச்சராக இருந்தவர், அவர் செய்தது தவறு, அவர் தவறுக்கு நான் வருந்துகிறேன் சொல்லியிருந்தா எடப்பாடி பழனிசாமி உண்மையிலேயே மானமுள்ள ரோசமுள்ள ஒரு கண்ணியமுள்ள சுயமரியாதை உள்ள முதலமைச்சர்னு நான் ஏத்திருப்பையா. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவர் செருப்புக்கும் காலுக்கு இடையில் ஒரு குச்சி போயிருச்சான், குச்சி. அந்த குச்சியை எடுக்க முடியலையா, அதனால அந்த பயலை கூப்பிட்டு குச்சி எடுக்க சொன்னார். யார் சொன்னது? முதலமைச்சர் சொல்கிறார் பதில். சரி, இன்றைக்கி அவரை நான் கேட்குறேன், திண்டுக்கல் சீனிவாசனுக்கு செருப்புக்கும் காலுக்கு இடையில் குச்சி போச்சு எடுக்க சொன்னார். ஏதோ ஒரு இடத்துல ஒரு வண்டு கடிக்குது, நான் அந்த இடத்தையெல்லாம் சொல்ல விரும்பலை. ஏதோ ஒரு எறும்பு அந்த இடத்துக்கு போயிருச்சுன்னு வச்சுக்கிறீங்க, கடிக்குது, என்ன செய்வீங்க? அந்த பயலை கூப்பிட்டு இந்த நான் அதுக்கு மேலே விளக்கம் சொல்ல விரும்பலை. அப்போ என்ன செய்வீங்க? அந்த இடத்துல வண்டு கிடைக்குதுன்னா ரூமுக்கு என்னை கூப்பிட்டு போயா ஒரு முக்கியமான வேலை. அந்த ரூமில் போய் உடனே உங்களுடைய ஆடைகளை எடுத்த இந்த இடத்துல வண்டு இருக்கோ அதை எடுத்து போட்டுட்டு அப்புறம் வந்திருப்பீங்கல்ல, அது மாதிரி செஞ்சுருக்கலாம்ல. காலுக்கும் செருப்புக்கும் இடையில் குச்சி மாட்டிக்கிச்சுன்னா ஒரு அறைக்குள்ளே போய் நீயே குனிஞ்சு உட்காந்து அந்த செருப்பை கழட்டி உன் குச்சியை எடுத்து போட்டிருக்க வேண்டியதானே. என் தளபதியாக இருந்தால் அதைத்தான் செய்திருப்பார். ஒரு மாணவனை கூப்பிட்டு செருப்பை கட்ட சொல்லியிருக்க மாட்டார். காரணம், சுயமரியாதைக்கும் பகுத்தறிவிக்கும் பிறந்த ஒரு அற்புதமான தலைவன் எங்கள் கழக தலைவர் தளபதி ஸ்டாலின். அதுக்கு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? டி ஜெயக்குமார், திண்டுக்கல் சீனிவாசன் இப்படி நடந்து கொண்டாரு, அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு வந்து டி ஜெயக்குமாரோட பதில், அவர் வயது மூப்பின் காரணமாக அவரால் குனிய முடியல, அதனால் ஒரு பையனை கூப்பிட்டு செருப்பை கழட்ட சொன்னார். வயசாகி போச்சுல, வீட்டில் இரு, மந்திரி பதவி எழுதி கொடுத்துட்டு பேரன் பேத்திகளோட கொஞ்சி விளாண்டுக்கிட்டு இன்னொருத்தருக்கு அந்த மந்திரி பதவி கொடுத்துட்டு இரு. வயசாகி போச்சுங்கிற காரணத்தை சொல்லலாமா ஐயா? 68 வயதிலும் திருச்சியிலிருந்து கடலூர் வரைக்கும் விவசாயிகளுக்காக நடைபயணம் மேற்கொண்ட ஒரு தலைவர் எங்கள் கழக தலைவர் தளபதி ஸ்டாலின். சுறுசுறுப்பினுடைய இலக்கணம், ஒரு கல்லூரி மாணவிகள்கிட்ட போய் ஒரு தொலைக்காட்சி பேட்டி எடுக்குது, ஹூ இஸ் த அட்ராக்டிவ் அண்ட் இம்ப்ரெசிவ் அண்ட் ப்ரக்மேட்டிக் அண்டு பெர்செப்டிவ் லீடர் இன் தமிழ்நாடு, கேட்ட கேள்வி. தமிழ்நாட்டில் உங்களை கவர்ந்த, உழைக்கின்ற, மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற, நாணயமான, நம்பிக்கைக்குரிய அரசியல் தலைவர் யார்? 15 பேர் லிஸ்ட் கொடுத்து மார்க் போட சொல்றாங்க. யார் யாரெல்லாம் அதுல இருந்தா? தளபதி ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, அன்புமணி ராமதாஸ், ஜி கே வாசன், திருமாவளவன், கட்சி தலைவர்கள் எல்லாத்து பேரையும் போட்டு, கமலஹாசன், ரஜினிகாந்த், எல்லாத்து பேரும் வந்துருச்சு. ஒரு 25 பேரை கொடுத்து கல்லூரி மாணவிகள் 10,000 பேரிடம் வாக்கெடுப்பு நடத்திய பொழுது, ஹூ இஸ் த அட்ராக்டிவ் அண்ட் பெர்செப்டிவ் அண்ட் ப்ரக்மேட்டிக் அண்ட் த பெஸ்ட் லீடர் இன் தமிழ்நாடு அப்படின்னு கேட்டதுக்கு 5,000 மாணவிகளில் 53% தளபதி ஸ்டாலினுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் தளபதி ஸ்டாலினுடைய மிகப்பெரிய வெற்றி. பாராளுமன்ற தேர்தல் வெற்றியை பார்த்த பிறகும் முடிச்சாச்சா? பாராளுமன்ற தேர்தலில் இப்படி ஒரு வெற்றியை பெற்ற பிறகும் இன்னும் நாங்கள் 2021 நாங்கள் வரப்போகிறோம்னு மிச்சர் பன்னீர்செல்வம் பேசிட்டு இருக்காருயா. பாராளுமன்ற தேர்தலில் தான் மக்கள் குடுமையை பிடிச்ச லாத்தி கும்மாங்குத்து மங்கு 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 மங்குன்னு குத்தியாச்சு. இதுக்கு மேலே என்னையா ஒரு முடிவு ஒரு தமிழ்நாடு முழுவதும் நமக்கு கிடைக்கணும்? உடனே விக்கிரவாண்டி நாங்குநேரியில் நாங்கள் ஜெயிச்சிட்டோம். எங்க விக்கிரவாண்டி நாங்குநேரியில்
ஜெயிச்சிட்டோம்ல. ஆர்கே நகரில் என்ன ஒருத்தர் ஜெயித்தார், யார், புன்னகை மண்ணே பூவிலி கண்ணே. அவர் எங்கே கிடக்கிறாருன்னு தெரில, தூக்கி போட்டாங்க குப்பத்தொட்டில். ஆகாகா ஓகாகாயே என்ன பேசினா சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லுவார், உங்களுக்கு அறிவே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படியா சொல்கிறாங்க, சரிட்டு சரிட்டு. அது எல்லாத்தையும் தெரிஞ்சது தானே, அதான் சொல்லிட்டுருக்காங்க. எல்லாத்துக்குமே சிரிப்பேன். அவரும் ஜெயித்தார், எப்படி ஜெயித்தார் அப்படிங்கிறது மாதிரி தான் இந்த ஆர்கே நகரில் டிடிவி தினகரனுடைய வெற்றியை போல தான் நாங்குநேரி விக்கிரவாண்டியினுடைய வெற்றி. அந்த வெற்றி எப்படி டுபாக்குரோ அதே தான் இது. ஒரு பையன், ஒரு கணக்கு வாத்தியார் பரிட்சை பேப்பர் எழுதி பேப்பர் திருத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு பையலுக்கு பேப்பர் கொடுக்குறாரு, அவன் அழுதுகிட்டு உட்காந்துருக்கான். இன்னொரு பைய பேப்பரை வாங்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். வாத்தியார் சிரிக்கிறவன் பேப்பரை வாங்கி பார்க்குறாரு, 2 மார்க் வாங்கியிருக்கான். என்னடா 2 மார்க் வாங்கியிருக்க, இன்னொருத்தன் அழுதுகிட்டு இருந்தான், நீ ஏன்டா அழுகுற, 98 மார்க் வாங்கிட்டேன் சார், இன்னொரு 2 மார்க் வாங்கியிருந்தா 100க்கு 100 வாங்கிட்டு பண்ணல சார் அப்படின்னு அழுகுறான். இவன் பேப்பரை வாங்கினா 2 தான் வாங்கியிருக்கான், சிரிக்கிறேன். என்னடா 2 மார்க் வாங்கிட்டு சிரிக்கிற அவன் சொல்கிறேன், வெக்கமா இல்லை 2 மார்க் வாங்கிட்டு சிரிக்கிற. அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், போட்ட உனக்கே வெக்கமா இல்லை, அப்புறம் எனக்கு எப்படி வெக்கமாக இருக்குன்ற. வாத்தியார் டென்ஷன் ஆகிட்டார், வேண்டா 2 மார்க் வாங்கிட்டு சிரிக்கலாமா அப்படின்ட்டுருக்காரு. இது எப்படி போட்டாங்கன்னு எனக்கே தெரில சார், நான் ஒன்றுமே எழுதல, 2 போட்டிருக்காங்க, அப்போ நான் தானே அறிவாளின்ட்டுருக்கேன். ஒன்றுமே எழுதாமல் 2 மார்க் வாங்கிட்டு சிரித்தான் பார்த்தீங்களா, அதுதான் விக்கிரவாண்டி நாங்குநேரி. ஊரக உள்ளாட்சி தேர்தலில் செருப்பில் அடித்தால் போல் மக்கள் முடிவுகளை, அவர்களுடைய அத்தனை கெடுதல்களுக்கு பிறகும் வெற்றியை பெற்ற தலைவர் நம் கழகத் தலைவர் தளபதி ஸ்டாலின். எத்தனை நெருக்கடி, முதல்ல நேரடி தேர்தல் அறிவித்தாங்க, பேரூராட்சி நகர்மன்ற தலைவர் மாநகராட்சி மேயர் எல்லாம் நேரடியாக தேர்வு செய்வார்கள். உடனே தளபதி ஓகே, நேரடி தேர்தலுக்கு நாங்கள் தயார். உடனே உளவுத்துறை ரிப்போர்ட் போகுது, வேணாம் பழனிசாமி அங்கே கீழே அவ்வளோ நல்லா இல்லை, இப்போ தேர்தல் வச்சோம்னா பாராளுமன்றத்தை கூட செருப்படி பெரிய செருப்படியாக கிடைக்கும் போல், ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுங்க அப்படின்னு ஒரு குரூப் ஐடியா. என்னது மறைமுக தேர்தல், அப்பன்னா கனெக்ட் பண்ணிடலாம், யாராவது ஜெயிச்சவங்களுக்கு காசை கொடுத்து கரெக்ட் பண்ணிடலாம். தளபதி மறைமுக தேர்தல் வையி, அதையும் எதிர்கொள்ள தயார்னார். உடனே பொங்கலுக்கு ஒரு 1000 ரூபா கொடுப்போம், 1000 ரூபாய் கொடுத்து கரெக்ட் பண்ணிடலாம்டா, பொங்கலுக்கு எல்லோருக்கும் 1000 ரூபா. எப்போ அறிவிக்கிறான், அக்டோபர் மாதமா பொங்கல், ஜனவரி மாதம் பொங்கலுக்கு அக்டோபரில் 1000 ரூபா கொடுத்தா நவம்பர்லேயே செலவழிச்சிருவேன், அப்புறம் எங்கே பொங்கலுக்கு அரிசி வாங்குறது. அக்டோபரில் ஏன் அறிவிக்கிறேன்னு கேட்டால் இதை வச்சு தேர்தலில் பிட்ட போடலாம்னு ஐடியா பண்ணி 1000 ரூபாய் அறிவித்தா 50 பேர் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு கனவு கண்டார் எடப்பாடி பழனிசாமி. அதுக்கப்புறமும் பார்த்தாங்க இது மறைமுக தேர்தல்னாலும் அவங்க தான் வருவாங்க போல இருக்கு, ஒன்றும் கிரவுண்டு லெவல் அவ்வளோ நல்லா இல்லை. அடுத்த ஐடியா பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சிக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், வெறும் கிராம ஊராட்சிக்கு மட்டும் நடத்தினாங்க. கிராமத்துக்குள்ளே எப்படியா உள்ளே பூந்து குட்டியை குழப்பி நம்ம எப்படியா ஜெயிச்சிடலாம்னு கனவு கண்டார்கள். ஆனால் 70% திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றதை பார்த்தோன்ன செவுனியில் அரைஞ்ச மாதிரி அப்படியே உட்காந்தா. இப்போ கேட்குறாங்க வைப்பா தேர்தல் அப்படின்னா வைக்கலாம். தேர்தல் கமிஷனர் பேரும் பழனிசாமி, அவர் அது வச்சா செருப்பு இதை விட பெரிய செருப்பாக விழுகும் போல இருக்குங்க, கொஞ்சம் பார்த்துக்குங்கன்னு. மே மாதத்துக்குள்ளே பேரூராட்சி மாநகராட்சி நகர்மன்ற தேர்தல் வரப்போகுது, நீ மறைமுக தேர்தல் வைத்தாலும் நேரடி தேர்தல் வைத்தாலும் எந்த ஆயுதத்தை பிரயோகித்தாலும் அதிலும் 90% வெற்றியை பெறப்போவது திராவிட முன்னேற்ற கழகம், எச்சரிக்கை கொடுக்குறேன். டி ஜெயக்குமாரோட கேரக்டருக்கு வேற உதாரணமே சொல்ல வேண்டியதில்லை. ஒரு பஸ்ஸு போயிட்டுருக்கு, எல்லாம் உட்காந்துருக்காங்க, ஒரு இடத்துல நிற்கிது கண்டக்டர் சொல்கிறாரு, அண்ணா பஸ் ஒரு 15 நிமிஷம் நிற்கேன், டீ காஃபி குடிக்கிறவங்களாம் போய் குடிச்சிட்டு வந்துடுங்க அப்படின்னு எல்லாம் இறங்கி போயிட்டாங்க. டிரைவர் கண்டக்டர் அவங்களுக்கு தனியாக காசு இல்லாமல் கொடுப்பாங்க, புரோட்டா கேட்டாலாம் தனியாக உட்காந்து சாப்பிட்டு கேப்பிட்டு டிரைவர் வந்து வண்டி எடுக்க, வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த கீர் கம்பியை தேடுறாரு, காணாம் கம்பியை
எக்கடா கம்பி, பக்கத்தில் ஒரு ஆள் இப்படி உட்காந்துருக்கேன், டிரைவர் ஐயா வணக்கம், என்னையா செஞ்ச ஐயா? நான் நீங்கள் மதுரையிலேருந்து வண்டி புறப்பட்டு வந்துக்கிட்டு இருந்துச்சுங்க, திருமயத்தில் நிப்பாட்டினீங்க, மதுரையிலேருந்து உங்களை கவனிச்சுக்கிட்டே வந்தனுங்க ஐயா. அந்த கியர் கம்பியை பிடுங்கிறதுக்கு மேலேயும் கீழேயும் அசைச்சு 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 பார்க்குறீங்க, பிடுங்கவே முடியல உங்களால். ஆனாலும் நீங்கள் ஐயா சாப்பிட போகிற நேரத்தில் நான் பிடுங்கி வச்சுருக்குறேனுங்க அப்படின்னு வேட்டியில் சுற்றி வச்சுருக்காங்க கியர் கம்பியை. டிரைவர் டே முட்டாப்புல, இது இல்லாட்டி வண்டி போகாது. இல்லைங்க ஐயா, இவ்வளோ நேரம் பிடுங்கிக்கிட்டு இருந்தீங்க, பிடுங்க முடியலன்னு நான் பிடுங்கி கொடுத்தனுங்க அப்படின்னா அதே வார்த்தையை சொல்லி திட்டி, இந்த கியர் பிடுங்கினாலும் வேறு யாரும் இல்லை, டி ஜெயக்குமார் தான். எல்லாத்துக்கும் பதில், விஜய் வீட்டில் வருமான வரித்துறை ரெய்டு, என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னா அவர், இது பழிவாங்கும் நடவடிக்கை அல்ல. உன்னை கேட்டாங்களா? அப்போ இதிலிருந்து என்ன அர்த்தம்? இது பழிவாங்கும் நடவடிக்கை தான் அப்படின்னு. ஏன்? ரஜினிகாந்த் அவர்களுக்கு வருமான வரித்துறை ரத்து, அனைத்து வழக்குகளும் ரத்து. ஏன்? அவர் அப்போ இருந்து அப்படியே மோடிக்கு பஜனை பாடிக்கிட்டே இருக்கார், இப்போ வளர்ச்சி மாட்டிட்டார். குடியுரிமை சட்டம் பெரியார் அவர்கள் சேலத்தில் ஒரு ஊர்வலம் போனாங்க, துக்ளக் பத்திரிக்கை, துக்ளக் பத்திரிக்கை படித்தா அவன் அறிவாளி, முரசொலி பத்திரிக்கை படித்தா அவன் திமுகக்கார, பெரிய கண்டுபிடிப்பு. சரி, நான் இப்படி சொன்னால் ஒத்துக்குவார் அவர். கமலஹாசன் படம் பார்க்குறவன் அறிவாளி, ரஜினிகாந்த் படம் பார்க்குறவன் ரஜினி ரசிகன் அப்படின்னா, அப்போ கமல் படம் பார்க்குறவன் அறிவாளி, ரஜினி படம் பார்க்குறேன் ரஜினி ரசிகன்னா, அப்போ அவர் அறிவாளினா அப்போ இவன் முட்டா போயலாம். என்ன பேச்சு! பேசுவதற்கு எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முதல்ல டியூஷன் எடுத்துகிட்டு எங்கள் தளபதிக்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அரசியல் கட்சி தொடங்குங்க. ரஜினிகாந்தை சொல்கிறேன், நீங்கள் தொடங்குங்க வேணான்னு சொல்ல, தொடங்குவீங்களா இல்லையாங்கிறது அது வேறு ஒரு பெரிய விஷயம் இருக்குது. அவங்க ரஜினிகாந்தோட ரசிகர்கள்ட்டே கேட்டேன், உங்கள் கால் தொடங்குவாரா? தெரியல சார், அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு, என்ன ஆக போகுதுன்னு தெரியலன்ட்டு. இத்தனை இடையூறுகளுக்கு மத்தியிலும் கழகத்தை இன்று கட்டி காப்பாற்றி நாளை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக தகுதி வாய்ந்த ஒரு தலைவன் நம் கழகத் தலைவர் தளபதி ஸ்டாலின். எடப்பாடி பழனிசாமி இப்போ ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு, டெல்டா பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிப்பு. இந்த அறிவிப்பை 2011 தேர்தல் அறிக்கையாக சொன்னது திராவிட முன்னேற்ற கழகம். டெல்டா பகுதிகளை பாதுகாக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் அப்படின்னு 2011-2016 தேர்தல் அறிக்கையில் அறிக்கையாக வெளியிட்டது திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கி வந்து டெல்டா பகுதியை வேளாண் மண்டலமாக அறிவிக்கிறதுல எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை, நல்ல அறிவிப்பு தான், செயல்படுங்க வேணான்னு சொல்ல. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தையும் மீத்தேன் திட்டத்தையும் எடுக்காமல் டெல்டா பகுதிகளை காப்பாற்றவே முடியாது. இது எப்படி இருக்குன்னா, ஒரு முழங்காலில் பெரிய கட்டி புண்ணு வந்திருக்கு, அந்த புண்ணை ஆத்தனம் என்ன செய்வாங்க டாக்டர்? இவ்வளோ பெரிய கட்டி முழங்காலில் என்ன செய்வார் டாக்டர்? போனோன்னா அந்த கட்டியை அறுத்து அதில் இருக்கக்கூடிய சீலெல்லாம் எடுத்துட்டு அந்த வைரஸ் எல்லாம் முற்றிலும் நீங்கிய பிறகு மருந்து வச்சு கட்டு போட்டால் புண்ணு ஆறும். அதை விட்டுவிட்டு உள்ளே இருக்கிற அந்த வைரஸை எடுக்காமையே மேலே புணுகு தடவி புணுகு தடவி புணுகு தடவி விட்டுக்கிட்டே இருந்தா மேலும் மேலும் உடலெல்லாம் சீல் பிடித்து அவன் டெட்டனஸ் நோய் வந்து இறந்து போவான். இன்னைக்கு டெல்டா பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சிருப்பது உள்ளே இருக்கிற வைரஸை எடுக்காமல் வேளாக புண்ணுக்கு புணுகு தடவுகின்ற ஏமாற்று வேலை தான் எடப்பாடி பழனிசாமி செய்திருக்கார். பஸ்ஸில் ஒருத்தன் போகிறான், வடிவேல் சொன்ன ஜோ நகைச்சுவை. பஸ்ஸில் ஒருத்தன் போயிட்டுருக்கேன், ஒரு ஆளுக்கு நல்லா இப்படி வயிற்று வேட்டியில் இப்படி பெருசாக அப்படி முடிச்சு போட்டு அப்படி வந்துக்கிட்டு இருக்காரு, கையில் ஒரு மஞ்சள் பொய். பிட்பாயிட் அடிக்கிறவங்க ரெண்டு பேர் அவருக்கு பின்னாடி நின்றுட்டு, மாப்பிள்ள
நல்ல மாட்டு வியாபாரியாக இருப்பேன் போல் இருக்கு மாப்பிள்ள. மடி நிறைய பணம் வச்சுருக்கேன், பிளேடு எடுத்து போட்டுருவோம்டா இறங்குறப்ப அப்படின்னு பிளேடு கேட்லாம் ரெடி பண்ணிவிட்டு அந்த இடுப்பில் இப்படி பெருசாக பணம் கட்டி வச்சுட்டு அவர் அப்படியே பயந்து பயந்து வர்றாரு. யார்? ஒரு மாட்டு வியாபாரி. ஸ்டாண்டிங்கில் இருக்கார் அவர். பிட்பாய்ட் குரூப்பு சிட்டிங்கில் உட்காந்துருக்கு. பிளேடு எடுத்துட்டாங்க. எடுத்து அவர் மாட்டு வியாபாரி இறங்க போகிற நேரத்தில் சத்துன்னு அந்த முடிச்சிருக்குல்ல அதில் இழுத்துட்டேன். இழுத்து பணத்தை எடுக்கலாம்ன்ட்டு உள்ள கையை விட்டால் குள குள குளன் ரத்தம். அது பணம் முடிப்புள்ள அவனுக்கு வயிற்றில் கட்டி, அந்த கட்டியை அவன் வந்து வேட்டியை போட்டு கட்டிக்கிட்டு இப்படி நடந்து வந்திருக்கான். பணம்னு நினச்சி அறுத்து அந்த கட்டியை அறுத்து உள்ளவனே அவன் அறுத்து விட்டிங்களா? 7000 ரூபா கேட்டாங்க ஆப்ரேஷனுக்கு. செலவே இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்கடான்ட்டு அந்த ரெண்டு வயலையும் பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருக்கேன். செலவே இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணிட்டு போயிட்டான். யார்? கட்டிக்காரன். இன்னைக்கு இப்படி இளவு காத்த கிளிகள் போல நாட்டை கொள்ளையடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த எடப்பாடி பழனிசாமி அண்ட் கம்பெனி, எங்கள் தளபதி சொன்னது மாதிரி நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் உங்கள் மீது நடவடிக்கை எடுத்து உங்களுடைய குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு நீங்கள் அனைவரும் சிறைச்சாலைக்கு செல்வது உறுதி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சேலத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு டவுசர் தைச்சிக்கிட்டு இருக்கேன், ரெடியாக. கட்டம் போட்ட டவுசரா வெள்ளை டவுசரான்னு இன்னும் முடிவெடுக்கலை. ஓபிஎஸ்க்கு மதுரை ஜெயிலில் டவுசர் தைச்சிக்கிட்டு இருக்கேன். விஜயபாஸ்கருக்கு திருச்சி ஜெயிலில் 3.25 மீட்டர் போதும்ட்டாரான் டெய்லர். ஏன்னா அவர் கொஞ்சம் குள்ளமாக இருப்பார். 3.25 மீட்டரில் டவுசர் சட்டை தைச்சிடலாமுங்க. ரெடியாக இருக்கியா? யாரை பார்த்து நீங்கள் வந்து இந்த ஆட்சி தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு திருப்பி 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 ஒரு தேஞ்சரக்காடு மாதிரி சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் சொல்ல 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 ஒவ்வொரு சொல்லுக்கும் 10,000 ஓட்டுகள் எங்கள் தளபதி ஸ்டாலின் பெற்றுக்கொண்டே இருக்கிறார் என்பதை நினைவில் வச்சுக்கோங்க. யாரை பார்த்து யார் கேள்வி கேட்கிறது? இப்படிப்பட்ட கேடுகட்ட ஒரு ஆட்சி, வேளாண் பாதுகாப்பு மண்டலம் என்ற பொய் அறிவிப்பை வெளியிட்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருப்பவர் எடப்பாடி பழனிசாமி, வெளிநாட்டுக்கு கோட்டுகளை மாட்டிக்கிட்டு கிளம்பி போச்சுங்க கம்பெனியை. அந்த கோட்டை போட்டு நடக்கிறதுக்கே ஆட்டியாவது ட்ரைனிங் எடுத்துட்டாவது போயிருந்துருக்கணும். அந்த கோட்டை போட்டு இந்த அப்படியே வர்றாரு லேய வியாபாரி மாதிரி. நாகமலை தோகமலை நடுவரைக்கு வீரமலை சுற்றி படர்ந்தமலை சூதாட வெய்யமலை சித்திமலை சிவன்மலை கொல்லிமலை கொடகுமலை இந்த 10 மலையிலையும் தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு விதை எடுத்து விதையிலிருந்து சாரெடுத்து உண்டாக்கப்பட்ட லேயன்னு விற்பாங்கல்ல அந்த லேய வியாபாரி மாதிரி வெளிநாடுகளில் போய் ஏதோ நிறைய முதலீடுகளை பெற்று வேலை வாய்ப்புகளை கொண்டு வருவேன்னு எடப்பாடி பழனிசாமி வெளிநாட்டுக்கு போய் வந்து கிட்டத்தட்ட 1,000,000,000,000,000 நாங்கள் முதலீடுகளை பெற்று வந்திருக்கிறோம், 6 மாதத்திற்குள் கிட்டத்தட்ட தமிழகத்தில் 1.5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன் என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமி சொல்லி 1 வருஷம் ஆகுது. இதுவரைக்கும் ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்ததாக கைதூக்குங்கய்யா பார்ப்போம். எங்கள் தளபதி கேட்டார், எந்த இடத்துல எத்தனை இடத்துல ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, முதலீடு எவ்வளவு போட்டிருக்கு, எவ்வளவு வருமானம் வரும், எவ்வளவு முதலீடு போடணும், எவ்வளவு பேருக்கு வேலை கொடுப்பீங்கன்னு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு கேட்டார். வெள்ளை அறிக்கைனா என்ன அர்த்தம்னா என்ன செய்கிறீங்களோ அதை அப்படியே எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்டார். எதிர்கட்சி தலைவர் கேட்டால் கொடுக்கணும்ல, அதுக்கு ராஜேந்திர பாலாஜிங்கிற அமைச்சர் வெள்ளை அறிக்கை கேட்குறாருயா ஸ்டாலின், வெள்ளை அறிக்கை ஸ்டாலின் வெள்ளை அறிக்கை கேட்குறாரு. வெள்ளை அறிக்கை நாங்கள் வெள்ளை அறிக்கையெல்லாம் கொடுக்க மாட்டோம், வெள்ளரிக்கை ஆனால் கொடுப்போம் அப்படிங்கிறார். இவரையெல்லாம் எப்படி தான் மந்திரியாக வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரில. இன்னொரு மேடையில் சொல்கிறாரு, அந்த மாணிக் தாகூர்னு ஒரு எம்பி இருக்கேன். யார்? ராஜேந்திர பாலாஜி. பேசுனது அப்படியே பேசுகிறேன். மாணிக் தாகூர்னு ஒரு எம்பி இருக்கேன், ஒரு எம்பி. அவனை துப்பாக்கி எடுத்து பன்னிக்குட்டியை சுடுற மாதிரி ரப்பர் குண்டில் சுட்டு தள்ளணும்டா. ஒரு மந்திரி அந்த ஊரினுடைய எம்பியை துப்பாக்கி எடுத்து பன்னிக்குட்டியை சுடணும் மாதிரி சுடணும்டான்னு மேடையில் பேசிட்டு இன்ன வழக்கிலிருந்து தப்பிச்சு வெளியே நடமாடிக்கிட்டு இருக்காருன்னா இதை விட கேவலமான ஒரு ஆட்சி இது வரைக்கும் தமிழகத்தில் நடந்ததே இல்லையா? ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் சாதாரண ஒரு எம்எல்ஏ கூட இப்படி பேசுவாங்களா? இல்லை.
ஒரு மந்திரி சத்திய பிரமாணம் எடுத்த ஒரு மந்திரி இப்படி பேசிகிட்டு இருக்கார். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எங்கள் கழக தலைவர் தளபதி தான் இந்திய குடியுரிமை சட்ட திருத்த சட்டத்திற்கு முதல் எதிர்ப்பு குரல் கொடுத்த ஒரே தலைவர் இந்தியாவிலேயே நம் கழக தலைவர் தளபதி மு க ஸ்டாலின். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வங்காளதேசம் ஆகிய மூன்று நாடுகளிலிருந்தும் 2014 முன்னாடி வந்தவங்க இங்கே யாராவது இந்தியாவில் இருந்தால், அவங்களில் சீக்கியர்கள், பார்சியர்கள், இன்னும் பல ஒரு 6-7 கேட்டகரி கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் குடியுரிமை சட்டம் வழங்கப்படும். அப்போ அந்த மூன்று இஸ்லாமிய நாடுகள்லேருந்து எந்த சீக்கியர் வரப்போகிறாரு, எந்த பார்சியர் வரப்போகிறாரு, எந்த கிறிஸ்துவர் வரப்போகிறாரு, எந்த இஸ்லாமியர் வரப்போகிறாரு, ஆனால் அவங்களுக்கெல்லாம் குடியுரிமை கொடுப்பார்களாம். மூன்று இஸ்லாமிய நாடுகளிலிருந்து இவர்கள் வருவதை விட இஸ்லாம் மக்கள் தானே நிறையா இந்தியாவுக்கு வருவாங்க, அவங்களுக்கு குடியுரிமை தரமாட்டேன் என்று சொல்வதற்கு மோடிக்கு எந்த யோக்கியதையும் இல்லை. இது எங்கள் நாடு என்பதில் இஸ்லாமிய சகோதரர்கள் ஆழமாகவும் உறுதியாகவும் இருக்கிறார். காரணம், பாபர் மசூதி தீர்ப்பு இஸ்லாமியர்களுக்கு பாதகமான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியது. ஆனால் ஒரு நீதிபதி தந்த தீர்ப்பை மறுத்து கருத்து சொல்லக்கூடாது என்று இந்திய சட்டத்தில் எழுதப்பட்டிருப்பதால் அங்கொன்றும் இங்கொன்றும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஆனால் இந்தியா ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டும் என்று எங்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் அந்த தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறோம் என்று இந்திய இஸ்லாமிய தலைவர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். அது உண்மையிலே பாராட்ட தகுந்த விஷயம். அதுக்கு போராடாத என் இஸ்லாமிய சகோதரன் இந்தியாவில் எனக்கு குடியுரிமை மறுக்கப்படும் போது கொதித்தெழுகிறான் என்று சொன்னால், இஸ்லாமியர்கள் மார்க்கத்தை விட இந்த மண்ணை நேசிக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. மார்க்கத்தை நாங்கள் காப்பாற்றிக்கிறோம் யா, இது எங்கள் மண்ணு, நாங்கள் வாழ்ந்து வளர்ந்த மண்ணு, இந்த மண்ணை எங்களிடமிருந்து பிடுங்குவதற்கு எவனுக்குடா உரிமையாக இருக்குன்னு சொல்லி மார்க்கத்தை விட இந்த மண் எனக்கு முக்கியம் என்று போராடுகின்ற அந்த இஸ்லாமியருக்கு ஆதரவு கரம் கொடுத்த முதல் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். எப்படிப்பட்ட ஆதரவு இயக்கம்! மாபெரும் சர்வகட்சி அனைவரும் சேர்ந்து லட்சக்கணக்கானோர் பங்கேற்ற ஒரு ஊர்வலத்தை நடத்தினார் எங்கள் கழக தலைவர் தளபதி ஸ்டாலின். அதோடு இன்னைக்கு 2 கோடி பேரிடம் கையெழுத்து வாங்கியிருக்கார் கையெழுத்து இயக்கம். நான் பல்லாவரத்தில் போய் கையெழுத்து வாங்க போனேன். எனக்கிட்ட வந்து கிட்டத்தட்ட 10,000 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கணும்னு கொடுத்துட்டாங்க. பல்லாவர ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட நின்று காலை கல்லூரி மாணவர்கள்லாம் வந்து வந்து கையெழுத்து போட்டுக்கிறாங்க. அதில் ஒரு அம்மா வந்து, தம்பி நான் எதுக்கு கையெழுத்து போடுறேன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, உனக்காக நான் போடுறேன் அப்படின்னு போட்டுச்சு. இவா எனக்காக என்ன உன் சொத்தையை எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டுக்கிருக்க நில்லு அப்படின்னு, நான் எதுக்கு கையெழுத்து வாங்குறேன்னு கேட்டு போடு, இனிமே உன் புருஷன் அப்படி கேட்குறான்ட்டு எதுலையாவது கையெழுத்து போட்டுறாத, உன் பேரில் சொத்து இருந்துச்சுன்னா எழுதி வாங்கிடு, வாங்க கையெழுத்து போட்டால் எதுக்குன்னு கேட்டுட்டு போடு அப்படின்னு சொன்னோன்னா, அந்த அம்மாக்கு நான் விளக்கம் சொல்ல ஆரம்பித்தோன்னு அங்கே நான் 10 பேர் நின்ட்டேன். சொன்னேன், இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தில் இஸ்லாமியர்கள் இந்த வருடத்திற்கு பிறகு வந்தால் அவர்களுக்கு குடியுரிமை மறுக்கப்படுகிறது, நம்ம கூடயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இந்த நாட்டில் வாழக்கூடாது, அகதிகளாக அனுப்பலாங்கிறத ஏற்றுக்கலாமாமான்னு. அது எப்படியே எல்லாம் ஒன்றா ஒன்றா தானே இருக்கான், நாங்களாம் தர்கா ரோட்டில் மாமா மச்சான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் இதுக்கு மிலாடி நபிக்கு பிரியாணி நாங்கள் கொடுப்போம், நாங்கள் வந்து தீபாவளிக்கு அவங்களுக்கு இட்லி கொடுப்போம், ஒன்றா பிணைஞ்சு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், எங்களை யாராலையும் பிரிக்க முடியாது, அவங்கள விட்டு எங்கள்கிட்ட பிரிக்க விடமாட்டோம், போடுறா கையெழுத்தன்ட்டு. அந்த எழுத படிக்க தெரியாத அம்மா கூட அந்த கையெழுத்து இயக்கத்தில் என்ன எதுக்காக கையெழுத்துறோம்னு தெரிஞ்சு கையெழுத்து போட்டுச்சு. பற்றியா, இது வெறும் பெற்ற கையெழுத்து அல்ல, மக்களுக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்த ஒரு மாபெரும் ஆசான் எங்கள் கழக தலைவர் தளபதி ஸ்டாலின். 2 கோடி பேரிடம் கையெழுத்து வாங்கியிருக்கார். அதில் யாரெல்லாம் கையெழுத்து போட்டாங்க தெரியுமா? நான் வாங்கின கையெழுத்தில் எங்கள் பல்லாவரத்தில் ஒரு கோயில் இருக்கு, இந்து கோயில். அந்த கோயிலில் பூஜை முடிஞ்சு எல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க, பூசாரி 2 பேர் வந்துச்சுங்க. சரி, இதுகள்கிட்ட கேட்போம் கையெழுத்து என்னாலும் செய்துகன்னு பார்ப்பேன். வாங்க, ஆ வாங்க, ஐயோ என்ன கோயிலுக்குள்ளே வாங்க,
இது அர்ச்சனை பண்ணுவேன் வர்றேன் அப்புறம்னா தீபார்த்தனை எல்லாம் காமிச்சு எனக்கு விபூதி குங்குமம்லாம் அடிச்சு விட்டாங்க. எல்லாம் கும்பிட்டு என்ன செஞ்சுருக்கீங்க? இங்கே கையெழுத்து வாங்கிட்டு இருக்கான் இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு. இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒற்றுமையாக வாழ்கின்றதற்கு ஒரு மாபெரும் வினையாக அந்த திருத்த சட்டம் வந்திருக்கு. அதுக்கு எதிர்ப்பாக இப்போ ஒரு கையெழுத்து வாங்கிட்டு இருக்கான். நீங்கள் போடுறீங்களா? முதல்ல நான் போடுறேன்யா. நான் இந்து கோயிலில் பூசாரியாக இருந்தாலும் நான் என் சகோதரனாக இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் நேசிக்கிறேன்ட்டு கழுத்து நிறைய உத்திராட்ச கொட்டை போட்டு இவ்வளோ பெரிய உபுதி அடித்து டெய்லி இந்து கோயில் அர்ச்சனை செய்து கொண்டிருந்த இரண்டு பூசாரிகள் கூட இதை நியாயம் என்று ஏற்றுக்கொண்டு கையெழுத்து போட்டிருக்காங்கன்னா இதுதான்யா எங்கள் திமுக தலைவருக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அதை விட இன்னைக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அந்த கணக்கெடுப்பு வழக்கமாக சென்சஸ் எடுப்பாங்க. அந்த சென்சஸே எப்படி எடுக்கிறாங்கன்றது நம்ம பார்த்தா தெரியும். ஒரு தாசில்தார் ஒரு ஊருக்கு போயிருக்காரு, கணக்கெடுக்க போயிருக்காரு, ஒரு வீட்டு கதவை தட்டியிருக்காரு. யாருமா? ஒரு அம்மா வந்திருக்கு. உன் பேர் சொல்லுமா? சின்னம்மா. உங்கள் வீட்டுக்கார் பேர் சொல்லு. அதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். ஏ, கணக்கெடுக்க வந்திருக்கேன், நீ எந்த இளவெடுக்க வந்தால் எனக்குன்னா நாங்கள் புருஷன் பேரெல்லாம் சொல்ல மாட்டோம். ஐயோ, நான் எப்படித்தான் கணக்கெடுக்கிறது? புருஷன் பேரை சொல்ல மாட்டேன். ஏன் சொன்னான்? என்ன சொன்னால் அவர் சொத்து போயிடுவாரன். எங்கள் பரம்பரையிலே நாங்கள் பொம்பளை யாருமே எங்கள் வீட்டுக்கார் பேரை நாங்கள் சொல்கிறது இல்லைங்க. தாசில்தார் 12 மணிக்கு அந்த ஆளுக்கு எப்படி இருந்திருக்கேன். ஆனால் என்னம்மா, சரி நீ ஏதாவது ஒரு ஐடியா கொடு, அதை வச்சு உன் புருஷன் பேரை நான் கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா ஐடியா கொடுக்குது. புருஷன் பேருக்கு குழு கொடுக்குது. இந்த குயிஸ் ப்ரோக்ராமுக்குள்ள குழு கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி. அதாவது இந்த ராத்திரியில் சோத்துக்கு நின்று கேட்பாங்கல்ல, அதுவும் இந்த கோயிலில் பூசை நேரத்தில் அடிப்பாங்கல்ல, அதுவும் இது ரெண்டையும் சேர்த்துக்க. அது தாசில்தார் எனக்கு தாசில்தார் வேலைக்கு கூட இப்படி இன்ட்ரி வைக்கல. இந்த அம்மா இந்த நேரத்தில் இப்படி ஒரு இன்ட்ரி வைக்கிறேன்னா ராத்திரியில் சோத்துக்கு வெளியே நின்று என்ன கேட்பாங்க? பிச்சை. கோயிலில் பூச நேரத்தில் என்ன அடிப்பேன்? மணி. பிச்சை மணி? பிச்சை மணியா? ஆமாம், அந்த சனியம் பிடிச்ச நாய் தான் என் புருஷன்னு. புருஷனை சனியம் பிடிச்ச நாயின்னு சொல்லாமல் பேரை சொன்னால் செத்து போயிடுவேணாம். இதுகள்கிட்ட வந்து இன்றைக்கி கணக்கெடுப்பு நடத்த வருது ஐயா. உங்கள் அப்பா யார்? உங்கள் அப்பாவோட உங்கள் அப்பா யார்? அவர் எந்த ஊர்லேருந்து வந்தார்? உங்கள் அப்பா இதுக்கு முன்னாடி எந்த ஊரில் வசித்தார்? உங்கள் அப்பா அங்கே எத்தனை வருஷம் இருந்தார்? வேறு நாட்டுக்கு எது போனாரா? அங்கே இதெல்லாம் கேட்டால் எவனுக்காக தெரியுமா? இன்னொருத்தன் சொல்லியிருக்கேன், எங்கள் அப்பா, எங்கள் அப்பா இருக்காருங்க. எங்கே இருக்காரு? அவ்வளோதான். அப்படி சொல்கிற குடும்பம் இருக்குது. எங்கள் அப்பா இருந்தார், இறந்துருப்பார். எப்போ இறந்தார், எத்தனாம் தேதி இறந்தார் தெரியாது. பிறந்ததுக்கு சர்டிஃபிகேட் வாங்கினேன், இறந்ததுக்கு சர்டிஃபிகேட் வாங்கினேன். செத்தவனுக்கு யார் யாரெல்லாம் வாரிசுங்கிறதுக்கு லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் வாங்கினேன். ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டுக்கு நம்ம படுற பாடு. எங்கள் அப்பா செத்துட்டாருன்னு சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கு 15 நாள் மஞ்சள் பையை தொங்க போட்டு நின்றுட்டுருக்கேன். செத்த மனுஷனுக்கு 22ஆம் தேதி மத்தியானம் 2 மணிக்கு செத்தாடுறான்னு எழுது வாங்கிறதுக்கு 11 நாள் நிற்க வேண்டியிருக்கே. ஒரு குடியுரிமை சட்ட கணக்கெடுப்பு, யார் யார் எந்த நாட்டில் எத்தனை நாள் இருந்தார், அவங்க அப்பாவோட அப்பா யார், பாரம்பரியம் பூரா தெரிஞ்சு அதுக்கப்புறம் இந்தியர் அப்படின்ட்டு ஒரு அட்டையை கொடுப்பாங்களாம். அந்த அட்டையை வச்சுக்கிட்டு தான் எல்லாருக்கும் சலுகைகள் கொடுப்பாங்கன்னா இதெல்லாம் நடக்கிற காரியமா? இதன் உள்நோக்கம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கணக்கெடுப்பினுடைய உள்நோக்கம் என்னன்னா, அவங்க எந்த நாட்டிலிருந்து வந்தவங்க, அவங்களுடைய மூதாதையர்கள்லாம் யார், இஸ்லாமியர்களாக இருந்தால் அவர்களுக்கு குடியுரிமை மறுப்பதற்காக இந்த கணக்கெடுப்பை திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களின் ஒற்றுமையை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. அந்த ஒற்றுமையை பாதுகாக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு இன்றைக்கு நான் சொல்கிறேன், அவர் சுதந்திர தினத்து அன்னைக்கு, குடியரசு தினத்து அன்னைக்கு ஒரு கோட்டையின் மீது நின்று, செங்கோட்டையில் நின்று பேசினார். எல்லாரும் டிவியில் பார்த்தோம்ல, ஜோ பரதேம், ஜோ இந்தியா ஹே, பாரத் மாதா ஹே. அந்த கோட்டை மேலே நின்று பேசுறீங்களே, அந்த கோட்டையை கட்டினது யார் தெரியுமா?
உஸ்தாத் என்ற இஸ்லாமிய மன்னன் கட்டிய செங்கோட்டை. அந்த செங்கோட்டையில் நின்று நரேந்திர மோடி பேசி தேசிய கொடியை ஏற்றுறாரு. அப்போ இஸ்லாமியர்கள் எப்படி இந்த மண்ணோட மண்ணாக பிறண்டு வாழ்ந்திருக்காங்கன்றதுக்கு இதுக்கு மேலே என்னையா உதாரணம் சொல்ல முடியும்? இந்திய தேசிய கொடி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஏற்றப்படுகின்ற கோட்டை உஸ்தாத் என்ற இஸ்லாமிய மன்னன் கட்டிய கோட்டை. அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இந்திய ஒற்றுமையை பாதுகாப்பதற்கு நரேந்திர மோடி அவர்கள் இனிமேலாவது இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தை வாபஸ் பெற வேண்டும், பெறாவிட்டால் மாபெரும் போராட்டத்தை தீவிரப்படுத்துவார் எங்கள் கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் என்பதை சொல்லி ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி யார் அடுத்து முதல்வர் ஆவாருங்கிறத நான் சொல்ல ஆசைப்படுறேன். இரண்டு பெரிய மரணங்கள் நடந்துச்சு, ஒன்று ஜெயலலிதா அம்மையாருடைய மரணம், இன்னொன்று என் கழக தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய மரணம். ஜெயலலிதாவுடைய மரணமும் அதே மெரினா பீச்சில் அதே இராணுவ மரியாதையோடு தான் நடந்துச்சு. எப்படி நடந்துச்சு? யார் இறுதிச் சடங்கு செய்வார்னே முடிவெடுக்கிறதுக்கு நேரம் இல்லை, முடிவெடுக்க முடியல. எல்லாம் வந்து இறுதிச் சடங்கெல்லாம் செஞ்சு முடித்து அங்கே கூட நின்றவங்க பூரா இப்போ ஒருத்தன் கூட இல்லை. அந்த அம்மாவோட பாடி பக்கத்தில் நின்னாலும் இப்போ ஒருத்தன் கூட இல்லை. அப்போ அந்த தேசிய கொடி அந்த அம்மா மேலே போத்தியிருந்தாங்க, அதை எடுத்து மடித்து ஒரு இராணுவ வீரன் கொண்டு வந்து அதுக்கு அடுத்து அதை வாங்கிறதுக்கு தகுதியான யாரோ அவங்கள்ட்ட கொடுக்கணும். யார்கிட்ட கொடுத்தாங்க? நீங்கள் டிவியில் பார்த்தீங்க, ஜெயலலிதா அம்மா மேலே போத்தின தேசிய கொடியை, தேசிய கொடியை மடித்து இப்படியே பார்க்குறேன். ஓபிஎஸ்கிட்ட கொடுக்கல, இன்றைக்கி டுபாக்கூர் பழனிசாமிகிட்ட கொடுக்கல, எடப்பாடி பழனிசாமிகிட்ட, டிடிவி தினகரன்கிட்ட கொடுக்கல. யார்கிட்ட கொடுத்தாங்க? சசி, எங்கள் அம்மா, சின்னம்மா, அவங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க. மடித்து கையில் கொடுத்தாங்க. அந்த கொடியை வாங்கின அம்மா இப்போ எங்கே இருக்கு? ஜெயலலிதா மேலே போத்தின தேசிய கொடியை வாங்கிய அம்மா ஜெயிலில் இருக்கு, சின்னம்மா. அதே என் கழக தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் மீது போர்த்தப்பட்ட தேசிய கொடி. அதே இராணுவ வீரன் வந்து அட்டென்ஷன் மடிச்சு எங்கள் கழகத்தின் தலைவர் தளபதி ஸ்டாலின் கையில் கொடுத்தாங்க. ஜெயலலிதாவின் மீது போர்த்தப்பட்ட தேசிய கொடி இன்னைக்கு கொடியை வாங்கினவர் எப்படி ஜெயிலில் இருக்காங்களோ அதே மாதிரி இன்னைக்கு அந்த கொடிக்கு பின்னாடி நின்று கொண்டிருந்த ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அண்ட் கம்பெனி 2021 பிறகு சிறைச்சாலையில் இருப்பார்கள். ஆனால் என் கழக தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் மீது போர்த்தப்பட்ட தேசிய கொடி என் தளபதி ஸ்டாலின் கையில் ஒப்படைக்கப்பட்டது. அது அடுத்த சுதந்திர 2021 ஆகஸ்ட் 15 சென்னை ஜார்ஜ் கோட்டையில் எங்கள் தலைவர் கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களால் தமிழக முதல்வராகி ஏற்றப்படும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி 2021 எங்கள் கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் முதல் அமைச்சராக பொறுப்பேற்பதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. அது ராயபுரம் ஜெயக்குமாராக இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி, ஓ பன்னீர்செல்வமாக இருந்தாலும் சரி, இந்த பணங்காட்டு நரிகளுக்கெல்லாம் இந்த சலசலப்புக்கு நாங்கள் அஞ்ச மாட்டோம் என்று சொல்லி விரைவில் தமிழகத்தின் முதல்வராக கழக தலைவர் தளபதி ஸ்டாலினை பொறுப்பேற்க வைக்க நாம் அனைவரும் உழைப்போம் உழைப்போம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.